ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி K20 இந்தியன் ரீட்டைல் யூனிட் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ உள்ள போதும் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 பாக்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தராங்க. இது இந்தியன் ரீட்டைல் யூனிட் ஆல்ஃபா சேலில் வாங்கினது. ஸோ இங்கே கார்பன் பிளாக் வேரியன் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம், 6+64GB. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சைனீஸ் வேரியண்ட்டை விட. ஸோ எனிவேஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் தராங்க. ஸோ அடுத்தது இங்கே ரெகுலர் லீஃப்லெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெட்மி K20 சீரீஸோட ப்ரீமியம் கேஸான அந்த 499 ருபீஸ் கேஸ் பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஸோ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ் ஃபீல் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். குவாலிட்டி ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி தான். ஸோ இங்கே இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோம்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட் கலர் இந்த கார்பன் பிளாக் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய மேஜரான ப்ரைமரி ஃபோனாக இருக்க போகுது இதுக்கப்புறம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 18W சார்ஜர் பாக்ஸில் தராங்க. இந்த ஃபோனில் 27W சார்ஜர் சப்போர்ட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கண்டென்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனிவேஸ் இப்போ நம்ம திருப்பி ஃபோன் நம்ம பில்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு மெட்டல் ஃப்ரேம் உள்ள இருக்கு. ஸோ இங்கே மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கனால ஓவரால் பில்ட் குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ எட்ஜஸ் அண்ட் சைட்ஸ்லாம் ரொம்ப கர்வியாக இருக்கிறதுனால ஃபோன் பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்குது. பட் இது ஒரு கிளாஸ் பேக்னால ஃபிங்கர் பிரிண்டன்ஸ் மஜ்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஃபோன் கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது கையில். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் பிளாக் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாசினஸாக மெயின்டைன் பண்ணுது, ரொம்ப சட்டிலாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டெல்த்தியாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த கார்பன் பிளாக்குக்குன்னு ஒரு யூனிக் டச் தந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் இருக்க அந்த ரிங் கலர் பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலரில் இருக்கும். பட் நீங்கள் அந்த இன்னொரு ரெண்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ரெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கோட கலர் ரெயின்போ கலரில் தந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா கார்பன் ஃபைபர், அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் ஆக்சன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த கலர் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கலரை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஃபினிஷ் தந்திருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. எஸ் இந்த ஃபோனில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இங்கே ஒரு பாப்அப் செல்ஃபி கேம் இருக்குது. ஸோ இந்த பாப்அப் செல்ஃபி கேம் யூஸ் பண்ணியிருக்கனால டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்ச்லெஸ் ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசுறதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.39 inches ஹாரிசோன் ஆம்ல டிஸ்பிளே. ஸோ இங்கே ஹாரிசான்ன்றது அவங்களோட மார்க்கெட்டிங் டேர்ம்னு சொல்லலாம். ஸோ எனிவேஸ் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் பேனலில் இருக்கிற மாதிரி ரிச் பிளாக்ஸ் இருக்குது. பிளாக்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்குது, கலர்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் தான். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவங்க சாம்சங் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ சாம்சங் டிஸ்பிளேனா குறைய சொல்ல வேணும்னா சொல்லணும். ஸோ ரெட்மி K20 இது வரைக்குமே பார்த்த பில் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே எல்லாமே ஃபிளாக்ஷிப் கிரேடாக தான் இருக்கு. பட் இங்கே உள்ள இன்டர்னல்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்னாப் டிராகன் 730 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணும்போது நானும் ஸ்னாப் டிராகன் 730 ரொம்ப பவர் கம்மியாக அந்தளவு பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1+6 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1+6 பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப் டிராகன் 845 ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபோனு சொல்லலாம். ஸோ இப்போ ரெட்மி K20 பார்த்தீங்கன்னா சிபி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 1+6 அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 730 845 அளவுக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. ஆண்ட்ரோ டூ ஸ்கோருமே அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபி பர்ஃபார்மன்ஸ். ஸோ கேமிங் ரிவ்யூ ரெட்மி K20 தனி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் ரெட்மி K20 இருக்க ஸ்னாப் டிராகன் 730 உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு விடாதுன்னு தான் சொல்லணும். ஸ்னாப் டிராகன் 845 பாப்புலராக இருக்குது. உங்களுக்கு வேணான 1+6 ரெட்மி K20 ஒரு ஸ்பீட் டெஸ்ட் போடுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணு. ஸோ அடுத்தது ஆப்டிக்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே பின்னாடி ஒரு ட்ரிபிள் ரேர் கேம் செட்டப் தராங்க. ஸோ ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 48MP IMX582 சென்சர். ஸோ K20 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா IMX586 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ IMX586 582 டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMX586 ஒரு 4K 60fps வீடியோ எடுக்க முடியும். பட் IMX582 4K 30fps வரைக்கும் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இது வரைக்கும் அவங்க லீக் பண்ண டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு தெரிய வருது.
ஸோ இங்கே ஐஎம்எக்ஸ் 582 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். ஸோ டே லைட் ஷார்ட்ஸ்லாம் இங்கே நம்ம தரம் பாருங்கள், டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். பட் ஜி கேம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது இன்னுமே நல்லா இருந்தது. ஸோ ஸ்டாக் கேம் மிஸ்இஸ் ஜி கேம், அதுக்கும் ஒரு தனி வீடியோ இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஷார்ப்னஸ் அண்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேமராவில் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே தனியாக ஒரு 48 MP மோட் தராங்க, அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு 48 MP அந்த ஸ்டாக் கேமராக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. ஐ மீன் 12 MP 48 MP. ஸோ இங்கே அந்த செகண்டரி சென்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். ஸோ இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP சென்சர், இதால ஒரு 125 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ போக முடியும். ஸோ 125 டிகிரின்றது சாம்சங் கேலக்சி S10+ டெரிட்டரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 22,000 ரூபீஸ் ஃபோனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ எங்கள் அல்ட்ராவைட் மோட் பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் நம்ம குவாலிட்டி லாஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம், நம்ம பிரைமரி சென்சர் அளவுக்கு இது அந்த அளவுக்கு சரியில்லை தான். பட் எனிவேஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மூணாவது லென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2x ஜூம். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆம்னி விஷன் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸுமே ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, குவாலிட்டி அந்த அளவுக்கு லாஸ் இல்லை, பட் சின்ன லாஸ் இருக்கு. பட் நம்ம ஜி கேம் போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சொல்லியிருந்த மாதிரி ஜி கேம் ஸ்டாக் கேம், ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ இந்த பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா நைட் ஷாட்ஸுமே ரொம்ப நல்லா தான் எடுக்குது. ஸோ இந்த பிக்சலாம் பாருங்க, ஓகேன்னு தான் சொல்லலாம். பட் இங்கே தனியாக நைட் மோடுன்னு ஷாமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அந்த நைட் மோட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓவரால் குவாலிட்டி வந்து இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னுமே டீடைல்ஸ் அதிகமாக இருக்குது, நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஓவரால் லைட்டிங்குமே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 MP சென்சர் தராங்க. ஸோ இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஒரு யூஸ்வலான ஷாமி ஃபோன் மாதிரி நிறைய டீடைல்ஸ் லாஸ் பண்ணுது, கொஞ்சம் ஸ்மஜ்ஜிங்லாம் இருக்குது. பேக்ரவுண்டை ரொம்ப நல்லா லைட் அப் பண்ணுதான் சொல்லணும், ஐ மீன் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது பேக்ரவுண்ட்ஸை. ஸோ போர்ட்ரேட் மோட் தந்திருக்காங்க செல்ஃபிக்கு, அது அந்தளவுக்கு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் கேம் நல்லா தான் இருக்குது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அளவுக்கு இல்லை. பட் ஜி கேம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 2 days தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னால் பேட்டரி பற்றி அந்தளவுக்கு சொல்ல முடியாது, என்னோட ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் 3 weeks வரும். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு யாரும் சொல்லாத விஷயம் நிறைய அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் பேட்டரி அதை சார்ஜரே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 18 W சார்ஜர் பாக்ஸோட இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 18 W சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் இருக்குது, 0 to 80% பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1 hour கிட்ட எடுக்குது. பட் அந்த எக்ஸ்ட்ரா 20% ஏறத்துக்காக ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50 min கிட்ட எடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு டைம் கன்சியூம் பண்ணுறது மோசமான விஷயம் தான் சொல்லணும். ஸோ ஒரு அப்டேட் தந்திருக்காங்க, அந்த அப்டேட் நான் இன்னும் பண்ணல, மேபி அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு தான் ஃபீல் ஆகுது. நானுமே Snapdragon 730 அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அது 845 பர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் கண்டிப்பாக போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். Snapdragon 845 vs 730. ஸோ எனிவேஸ் ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நான் இப்போ வச்சிருக்கிறது கார்பன் பிளாக் வேரியன்ட் 6+64 GB. ஸோ இந்த 6+64 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க K20. இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 6+128 GB, அது பார்த்தீங்கன்னா 24,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது வேரியன்ட் சைனாவில் இருக்குது, அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128. பட் நான் அந்த வேரியன்ட் வந்து இந்தியாவில் டிச் பண்ணிட்டாங்க. ஸோ K20 Pro என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல 28,000 rupees. ஸோ அதனால தான் நான் K20 வாங்கினேன். பட் வாங்கும்போது நான் யோசித்தேன், ஸோ Snapdragon 730 அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது ஒரு அண்டர்ரேட்டட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அது அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கேமிங் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்கள், கேமிங் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, அதால் நீங்கள் என்ன த்ரோ பண்ணாலும் அந்த ஃபோன் அதாவது Snapdragon 730 பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எனிவேஸ் ஃபுல்ற வீடியோவாக வெயிட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இந்த ஃபோனில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோனா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் பாய்.